மொழி கொடுத்து விழி கொடுத்து வழி நடத்தும் அன்னை தமிழிடம் என்னை ஒப்படைக்கின்றேன். இந்த நிகழ்வு தமிழகத்தில் கவனிக்கப்படுகிற ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இயக்குனர் வேலு பிரபாகரன் முதல் காரணம், அழைக்கப்பட்ட இரு பெரும் தலைகள் இரண்டாவது காரணம், தமிழினத்தின் தவ புதல்வனாக மட்டுமில்லாமல் அடுத்த தலைமுறைகளின் நம்பிக்கை நாயகனாக இருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மேடையில் ஏறியிருப்பது பெருமைக்குரியது. தமிழர்களுக்கு மட்டுமின்றி கலைஞர்களுக்கும் எப்போதும் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து அரவணைத்து ஆர்ப்பரித்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை பேசிய பிரச்சனைகளில் மாட்டி இருந்தும் மீண்டும் மீண்டும் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தன்மான இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் அமர்ந்திருக்கிற மேடை. ஏன் இதை சொல்கிறேன்னா, நேற்று இந்த பகிரி வாட்ஸ்அப்பில் இந்த படத்தை பற்றி ஒரு விளம்பரம் வந்த உடனே எனக்கு வடபழனி காவல் நிலையத்திலிருந்து தொடர்ந்து 2-3 காவலர்கள் தொலைபேசியில் அழைத்தார்கள். சார், நாளைக்கு என்ன பேச போகிறீங்க, எல்லாரும் வேறு ஒரு மாதிரியான ஆட்களாக இணையிறீங்க, நாங்கள் என்னையா தீவிரவாதியா, இப்படி கேட்டாங்க. எதுக்கு சார் இப்படி கேட்குறீங்கண்ணே? இல்லை சார், யார் ஆர்கனைஸ் பண்ணுறா, யார் இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னாங்க. ஐயோ, கடவுள்னு ஒரு படத்தை ஒரு இயக்குனர் எடுக்கிறார் சமூக அக்கறையோடு, அவருக்கு பிடித்த மனிதர்களை மேடைக்கு அழைக்கிறார், அவ்வளவு தானே அப்படின்னேன். இல்லை சார், போஸ்டர் பார்த்தாவே வேறு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது சார், இந்த கருப்பு வெள்ளைக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்குல்ல, கருப்பர்களை பார்த்தால் அவ்வளோ பயம் இருக்குல்ல. அப்போ நினச்சேன், பயப்படாதீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம், உங்களுக்கு வேணால் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள், இருந்தாலும் சொல்லிட்டு சில தொடர்பு எண்களை அனுப்பிவிட்டேன். அதனால் வேண்டி இந்த மேடை தமிழகத்தில் கவனிக்கப்படுகிற மேடையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடை இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு, எனக்கு முன்பு பேசின ஐயா ஆர்ஆர் முதலாளி அவர்கள் ஒரு பாமர தமிழில் தன் மனதில் விட்டதை பட்டதை இங்கே தெளிவாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். அண்ணன் ஒவ்வொருவரையும் பேச அழைக்கும் பொழுது படத்தை பற்றி பேசுங்கள் என்று சூசகமாகவோ பூடகமாக அழைத்தாலும் சில விஷயங்களை பேசாமல் இருக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அதனால் தான் இத்தனை படப்பிடிப்புக்கு வந்து கருவிகள் இங்கே படையெடுத்து வந்திருக்கிறது. ஏன்னா இங்கே கவர்ச்சியான நடிகர்களோ நடிகைகளோ யாரும் அல்ல. ஏன்னா இத்தனை படப்பிடிப்புக்கு வந்து கருவிகள் இங்கே வருவதற்கு இன்னைக்கு என்னமோ தெரியலை, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாச்சு. வந்த உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய முதற்கு நன்றியும் வணக்கங்களும். கடவுள் ஏற்கனவே ஒரு கள்ளக்காதலி மாதிரி நானும் அண்ணன் வேலு பிரபாகரனும் தனியாக நாடோடி மாதிரி எப்போதுமே ஒன்றா தான் இருப்போம், நிறைய பேசுவோம். 20 வருடம் கழித்து மறுபடியும் கடவுளின் பெயரால் இங்கே பேசப்பட வேண்டிய விஷயங்கள், செய்திகள், தகவல்கள் அதிகம் இருக்கிறது. அதுவும் இப்போ ஒரு காலகட்டத்தில் இதுவரைக்கும் அண்ணன் வேலு பிரபாகரனுடைய படங்கள் பேசாததை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது கடவுள் 2. காரணம், பேசுவதற்கு ஒரு களம் தேவைப்படுகிறது. தனித்தனியாக இருந்து கூவுவதால் தான் இவனுடைய காதுகளிலும் விளம் இருக்கிறது நம்மளுடைய கோபங்களும் நம்மளுடைய ஆதங்கங்களும். நான் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை, மனிதன் கண்டுபிடித்த அற்புதமான படைப்பு கடவுள், கடவுள் கண்டுபிடித்த மோசமான படைப்பு மனிதன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், மனிதர்களால் விட கடவுள்களால் தான் பிரச்சனை அதிகம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கடவுள் 2 மனிதனை பேசுவதற்கு கடவுள் என்று ஒரு தலைப்பு விட்டிருக்கிறது. கடவுளின் பெயரால் மனிதனுடைய போக்கை பேசுவதற்கான படமாக அமைய இருக்கிறது. சமூகத்தின் போக்கை பேசுவதற்கான படமாக அமைய வேண்டியிருக்கிறது. படம் நிறைய பேசும், மறுக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட சில விஷயங்களை கடவுள் 2 பேசித்தான் தீரும். அதற்கு பயப்படுகிற இயக்குனர் வேலு பிரபாகரன் அல்ல. பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்குவதில் அவருக்கு நிகர் அவர்தான். ஆனாலும் பிரச்சனைகளை பார்த்து எப்போதும் பயப்படாமல் சிங்கம் மாதிரி நடந்து போகின்றிருப்பார். காரணம், இந்த சமூகத்தின் மீது எந்த எதிர்பார்ப்பும் மற்று ஆனால் பற்று உள்ள ஒரு மனிதர்.
உங்கள்கிட்ட இந்த கை ஏந்தினா தானே எதிர்பார்ப்பு? இல்லை. இந்த சமூகத்திடம் நான் சொல்ல வேண்டியது, பேச வேண்டியது, கத்த வேண்டியது அதிகம் இருக்கிறது. எனக்கு ஒரு மேடை களம் தேவைப்படுகிறது. அந்த களத்தை யார் அமைத்து கொடுப்பார்களோ அந்த களத்தை என்னால் போர்க்களமாக மாற்ற முடியும் என்பதில் மிக முனைப்பாக இருக்கக்கூடிய இயக்குனர். நேற்று இரவு பயத்தில் அந்த போலீஸ்கார் அங்கே சொன்னதுனால நானும் பயத்தில் 11 மணிக்கு போய் அண்ணனை சந்தித்தேன். என்னதானே நாளைக்கு நடக்க போகுதுன்னு கேட்டேன். ஒன்றுமே நடக்காத தம்பி, நாம் எப்படி வெளியில் பேசிட்டோமோ அப்படியே பேசிட்டு வந்துடுவோம் வாங்க அப்படின்னார். வேறு எதுவுமே சொல்லலை. வெளியில் பேசுனதெல்லாம் மேடையில் பேசுனதெல்லாம் பிரச்சனை ஆகிடும் பண்ணேன்னு சொன்னேன். இல்லை, வேறு வழியில் பேசி தான் ஆகணும்னார். சில காலங்களாக நான் அமைதியாக இருந்திருக்கிறேன். என்னுடைய தமிழ் ஆசான கவியரசு வைரமுத்துனுடைய பிரச்சனையில் நான் பல மேடைகளில் இன்ன வரைக்கும் வைரமுத்தை விமர்சனித்து தான் நான் பேசியிருக்கிறேன். காரணம், ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு எல்லா மேடைகளிலும் இன்னொரு விஷயத்தை அழுத்தமாக நான் பதிவு செய்திருக்கிறேன். நான் விமர்சிக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, ஆனால் இன்னொருவன் விமர்சித்தால் அதை விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு எனக்கு அப்படி ஒரு உரிமை இல்லை. எவனிடமும் என்னுடைய தமிழ் ஆசானை எனக்கு சென்னைக்கு இன்றைக்கி நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர். ஏதோ ஒரு இலக்கிய சர்ச்சை வந்திருக்கிறது, கால போக்கில் அது வந்து நீர்த்து போய்விடும், சாயம் போய்விடும் என்று நினைத்து அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் மீது பூசப்பட்ட அத்தனை சாயங்களையும் பார்க்கும் பொழுது, இது வைரமுத்து என்கின்ற தனி மனிதன் மீது வீசப்படுகிற மிகப்பெரிய ஏவுகணையாக எனக்கு தெரியவில்லை. இருந்தால் இலக்கியத்தை பற்றி விமர்சித்திருக்கலாம், அவருடைய படைப்பை பற்றி, பேச்சை பற்றி விமர்சித்திருக்கலாம். கவியரசு வைரமுத்து ஒரு விஷயத்தை அழுத்தமாக ஒரு வரியில் சொல்லியிருப்பார். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் கறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அவர் பேசியது அந்த சிங்கத்தின் பாலாக இருந்தால் அதை கறந்து வைத்த தங்க பாத்திரம் என்பது அந்த தகவலை வெளியிட்ட ஊடகம்தானே. ஆனால் ஒரு நல்ல முற்போக்கு எண்ணத்தோடு அவருடைய பேசிய கருத்தை, அவர் பேசிய பேச்சை பல தமிழ் அறிஞர்கள் ஆய்ந்து ஆராய்ந்து நல்லபடியான ஒரு முடிவு எடுத்த பிறகுதான் தினமணி இதழில் அவற்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் தினமணி நிறுவனத்தை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம். ஆனால் வீசப்படுகிற கணைகள் எல்லாமே வைரமுத்து என்கின்ற தனி மனிதன் மீதே வீசப்பட்டு கொண்டிருக்கிறதே, அந்த தளம் அந்த ஊடகம் இவர்களுடைய கண்ணுக்கு ஏன் புலப்படவே இல்லை என்ற ஒரு கேள்வி வரும்போதுதான், இது வைரமுத்து என்கின்ற தனி மனிதன் மீது வீசப்பட்ட கணை அல்ல, ஒரு இனத்தின் மீது வீசப்பட்ட கணைகளாகவே தெரிகிறது. நாங்கள் அதற்காக தினமணியை நாங்கள் வந்து உங்களை திட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. தமிழாய்ந்தவர்கள் இன்றைக்கு வியாபாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஊடகங்களுக்கு மத்தியில் ஆண்டாள் தமிழை, ஆளப்போகிற தமிழை இந்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்த்தியதற்காக மீண்டும் மீண்டும் தினமணி நாளிதழை நாங்கள் மதிக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சம்பந்தப்பட்ட இரு பெரு துருவங்களில் ஒருவரை மட்டுமே நீங்கள் தாக்குவதற்கு காரணம் இந்த ஒரு கவிஞனையோ இல்லை, தனிப்பட்ட வைரமுத்து என்கின்ற மனிதனையோ இல்லை, இனத்தின் மீது தாக்கப்பட்ட தாக்குதலாகவே நிறுத்துகிறோம், நினைக்கிறோம். எனவே விமர்சனம் வேண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. நாகரிகம் வேண்டாமா? எந்த நாகரிகம் இல்லாமல் எங்கேயோ காட்டப்பட்ட மேற்கோளை மேற்கோளாக இருக்கிறது என்று அடையாளம் காமித்ததற்காகவே, அவர் கூட சுயமாக சொல்லவில்லை, காமித்ததற்காகவே இவ்வளவு வசைகளும் இவ்வளவு அவமானங்களும் அவனுடைய வேறு வரைக்கும் நீங்கள் தோண்டி எடுத்து நாற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாய்மொழிகளால் வீசி எறிகிற அளவுக்கு அது ஒரு பெரிய தவறாக தோன்றவில்லை. இருந்தும் தமிழ் சமுதாயம் வருத்தப்பட்டுவிடக்கூடாது என்று ஒரு வருத்தத்தை தெரிவித்த பிறகும் அதன் மீது இன்னும் போர் தொடுப்பதனுடைய காரணம்தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்து கொண்டிருக்கிறது. கிறித்துவம் சொல்லுகிறது, மன்னிக்க முடியாத குற்றத்தை எவனாலும் செய்ய முடியாது என்று. செய்யக்கூடாதல்ல, செய்யவே முடியாதாம். அப்ப செய்யப்படுகிற குற்றங்கள் எல்லாமே இங்கே மன்னிப்புக்கு உரியது. இஸ்லாம் சொல்லுகிறது, கீழ்ப்படியும்படி கற்றுக்கொள், நீ கட்டளையிடும்படி ஆவாய் என்கிறது. அப்ப மனிதனை மதிப்பதற்கு நீ முதல்ல கீழ்படியுங்கிறது, அந்த படிதல் என்பது மனித மகத்துவத்தின் மேன்மை. இந்துத்துவம் சொல்லுகிறது, உறக்க உச்சரிக்க வேண்டாம், உள்ளுக்குள்ளே உருகி நினை, உன் ஊழ்வினை பறந்து போகும் என்று சொல்கிறது. சத்தம் போட்டு கூட நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஐயோ நம்ம தவறு செய்துட்டோமேன்னு உள்ளுக்குள்ள உருகி நினை, உன் ஊழ்வினை பிரிந்து போகும் என்று சொல்லுகிறது. இதன் அடிப்படையில் பார்த்தால்
வைரமுத்து அவர்கள் வருத்தம் தெரிவித்ததுங்கிறது இந்த மூன்று மதங்களுக்கும் அல்ல, மூன்று மதத்தை சார்ந்த மனிதர்களுக்கும் பொருந்தும் என்று தெரிந்த பிறகும் இன்னும் இந்த தாக்குதல் எதை நோக்கி நகர்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆரியம் திராவிடம் என்பதை இங்கே பேசி பிரிவினை வாதத்தை உண்டு பண்ண நாங்கள் வரவில்லை. ஆனாலும் நாங்களும் எப்படி இஸ்லாமியர்களை வந்து மாமா மச்சா அத்தை பாட்டி என்று பேசிக் கொள்கிறோமோ அதோ போல எங்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் கூட நிறைய உறவுகள் இருந்து கொண்டிருக்காங்க. நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல வழிகாட்டிகள் இருக்கிறார்கள், நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், நல்ல தோழமைகள் இருக்கிறார்கள், நல்ல தோழிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சில பேர் எடுக்கிற இந்த வினையால் மிகப்பெரிய வர்ணாபேதம் வந்து விடுவோம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் பயமாகவும் இருக்கிறது. அதற்கு சமூக சிந்தனையாளர்களும் படிப்பாளிகளும் படைப்பாளிகளும் உணர்வாளர்களும் தயவு செய்து இடம் கொடுத்து விடுவார்கள். நாகரிகம் என்பது நாவில் அடங்கியிருக்கிறது. நேற்று ஒரு காணொளி பார்க்கிறேன், எல்லாம் சிறு 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 பெண்கள், எல்லாம் சிறு 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 பெண்கள். ஆடை மாற்றக்கூட இன்னொருடைய துணை தேவைப்படுகிறது, அவ்வளவுதான் அவளுக்கு வயது. ஆனால் பேசுகிற வார்த்தைகள் மேடையில் சொல்ல முடியாது. இதை வேடிக்கை இப்படியா சொல்லிக் கொடுத்தது இந்த மதம், இப்படியா வழி நடத்துகிறது இந்த மதம், இப்படியா வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது இந்த மதம். தானே மல்லாக்கப்படுத்திட்டு துப்புனா தான் மேலதான் விழுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. விமர்சனங்களை நாங்கள் ஏற்க மறுக்கவில்லை, விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.